பேரன்பு மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து சொல்லி வருகின்ற இந்த நிகழ்ச்சியில் வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப வயதும் அன்னார் சம்பாதிப்பதற்காக வேண்டி என்ன முறைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதையும், அதோடு சேர்ந்து அவர்களது திருமண வாழ்வையும் பற்றி இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 15வது வயது. ஜுபதி என்றொருவர் மக்காவிற்கு வியாபார நிமித்தமாக வருகை தருகின்றார். அந்த காலத்தில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி பள்ளிவாசல் முடிஞ்ச உடனே வெளியில் வரும் பொழுது வெளியில் போட்டிருப்பாங்க, தேவையான பொருள்களை வாங்கி கொண்டு செல்லலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மால்களோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களோ பெரும்பெரும் கடைகளோ கிடையாது. சிறிய சிறிய கடைகள் இருக்கும். ரொம்ப உதாரணமாக இந்த காலத்தில் சொல்கிறதாக இருந்தால் சந்தை வியாபாரம், சந்தை கூடும், அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வாங்க. எல்லா ஊர்லேயுமே சில தாதாக்கள் இருப்பாங்க, ரவுடி. குறைசிகள்லையும் அந்த மாதிரி சில ரவுடிகள் உண்டு. இந்த ஜுபைதி என்பவர் வெளியூரில் இருந்து மக்காவிற்கு வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்திருக்கின்றார், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்திலே ஒரு நபர் அல் ஆஸ் இப்னு வாயில் அஸ்ஸஹமி, சஹம் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஆஸ் இப்னு வாயில் என்பவர் பொருளை வாங்குகின்றார். ஆனால் இவர் ரொம்ப பெரிய தாதாகிரி, பொருளை எல்லாம் வாங்கிட்டு காசு தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பாருன்ட்டார். இன்னைக்கு நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம ஊரில் ரவுடிகள் காசு தர முடியாது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், போலீஸ் தொல்லை பெருந்தொல்லை. ரவுடிகளை விட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எந்த காவல்துறையை அரசு நியமித்து வைத்திருக்கின்றதோ, அவங்க பொருள் வாங்கினா காசு வாங்கக்கூடாதுங்கிறது எழுதப்படாத சட்டம், பேசாமல் இருந்துடணும். டீ குடித்தா காசு கேட்கக்கூடாது, ஏதாவது பொருள் வாங்கினா காசு கேட்கக்கூடாது, காய்கறி கடையில் காய்கறி வாங்கினா அவங்கள்ட்ட எதுவும் கேட்டக்கூடாது. யூனிஃபார்மில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் ஆசிபின் வாயில் என்ன செய்தாரோ அந்த மாதிரி நடந்துடும். பொருளை வாங்கி கொண்டார், விலை தரவில்லை, போயிட்டார். இவர் ஐயோ பாவம், பறி கொடுத்தவர் ஜுபைதி. பொதுவாகவே அவர்களுக்கு இடையிலே வியாபார ஒப்பந்தங்கள் இருக்கும். இப்போ இருக்குது பாருங்க, இங்கே ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னா ஏற்கனவே அந்த நாட்டோடு நாம் வியாபார ஒப்பந்தம் செய்திருந்தால் தான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். இந்தியாவிலிருந்து ஏதாவது ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டோடு இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும். ஒப்பந்தம் செய்யப்படாத நாடுகளோடு நம்ம இங்கிருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த காலத்திலும் இது போல வியாபார ஒப்பந்தங்கள் இருந்தது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்தார்களுக்குள் கோத்திரத்தார்களுக்குள் அவங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிடுவாங்க. நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய வியாபார நிலைமைகளை கவனித்துக் கொள்வதற்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம், உங்கள்கிட்ட யாரும் இந்த மாதிரி பொருள்களை பறிச்சுட்டு போக மாட்டாங்க, நீங்க நிம்மதியா வியாபாரம் செஞ்சுட்டு காசு எடுத்துட்டு உங்க ஊருக்கு திரும்பிடலாம். இது போல அந்த ஊர்லயும் இருக்கும், இவங்க அங்க வியாபாரத்துக்கு போகும்போது அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜுபைதி இடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்த சில குடும்பத்தார்கள் இருந்தார்கள். அப்துத்தார், மஹ்சூம் கிளையார்கள், சஹம் கிளையார்கள். இவன் யார் வந்து இவங்கள்ட்ட அந்த பொருளை பிடுங்கிட்டு போனாரோ
அவருடைய கிளையார்களே இவரோடு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம். பறி கொடுத்தவர் எல்லா குடும்பத்தார்கள்ட்டையும் போய் சொல்றார், தன்னுடைய நேசர்களிடத்தில் தன்னிடத்திலே ஒப்பந்தம் செய்தவர்களிடத்தில் போய் முறையிட்டு பார்க்கின்றார், யாருமே அதற்கு முன்வரவில்லை இவருடைய பொருளை திரும்பி வாங்கி கொடுப்பதற்கு. இந்த மாதிரி ஏதாவது அநியாயம் செய்த அநியாயம் ஏற்பட்டால், அநீதி இழைக்கப்பட்டவருக்கு ஒரு முறை இருந்தது அந்த காலத்தில், என்ன செய்வாங்கன்னா ஒட்டகத்தின் மீது ஏறி ஒட்டகத்தினுடைய மூக்கை கிழித்து விட்டு தங்களுடைய ஆடைகளை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு சத்தம் போடுவாங்க. உடனே எல்லாரும் ஒன்று கூடி, உனக்கு என்னப்பா ஆச்சு, யார் உன்னை ஏமாத்தினது, யார் உனக்கு அநியாயம் செய்ததுன்னு உடனே வந்து அந்த முறையீடுகளை கவனிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அல்லது உயர்ந்த ஒரு இடத்தின் மீது ஏறி நின்று சத்தம் போட்டார்னா அவருக்கு என்னான்னு சொல்லிட்டு உடனே பதில் கொடுப்பாங்க. இந்த ஜுபைது என்ன பண்ணாரு, பக்கத்தில் இருந்து ஒரு மலை அபு குபைஸ் மலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தௌஹீதினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முதன் தௌஹீது தௌஹீதுன்னு சொன்னோன்னா உங்க தெஹன் வந்து எங்கேயாவது போயிட்டு இருக்காம, அதுக்கு அந்த ஒரு பேர் தான் கழுத முத்துமாலன்னு பேர் வச்சுக்கிட்டா நம்ம என்ன செய்ய முடியும். அதனால நான் சொல்றதுனால நீங்க வேற ஏதாவது ஒரு சிந்தனைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு அந்த ஒரு பேர் தான் ஏகத்துவங்கிற பேர் தான் தௌஹீத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தினார்களே, முதன் முதலாக ஒரு மலையின் மீது ஏறி நின்று சொன்னார்கள் அல்லவா, அந்த மலை தான் அபு குபைஸ் மலை. இப்பவும் அந்த மலை இருக்கு. சஃபா மர்வாவினுடைய மலையில், சஃபாவிற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே தான் மன்னருடைய மாளிகை இருக்கும். வெளிநாடுகளிலிருந்து சவுதி அரபுக்கு யார் வராங்களோ அந்த விருந்தினர்களை தங்க வைப்பதற்காக வேண்டியுள்ள ஏற்பாடுகள் எல்லாம் அந்த மலை மீது உள்ள மாளிகையில் தான் இருக்குது, அதுதான் அபு குபைஸ் மலை. அங்கே நின்று சத்தம் போட்டால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கேட்கும். இன்றைக்கு போல ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சப்த ரொம்ப சப்தத்தில் ஒருத்தருடைய பேச்சு இன்னொருத்தருக்கு கேட்கணும்னா இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை பண்ண வேண்டியதாக இருக்குது, இத்தனை ஆம்பிளிஃபயர் வேண்டியதாக இருக்குது, இவ்வளோ ஸ்பீக்கர்லாம் வேணும். அந்த நேரத்தில் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு கேட்குறதுக்கே எதுவுமே தேவையில்லை, நின்று சத்தம் போட்டார்னா கேட்கும். ஹதீஸில் வருது, உஹதினுடைய போர்க்களத்தில் நின்று உஹதிலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டது என்ற சப்தம் மதீனாவை வந்தடைந்தது. அங்கிருந்த சத்தம் போடுறாங்க. ஏறத்தாழ 1.5-2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது உஹது மலைக்கும் மதீனாவிற்கும் இடையில், நேராக உள்ள ஒரு பகுதி தான் என்றாலும் அவ்வளவு தூரம் இருக்குது. இரவு நேரத்திலே நிசப்தமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து அவ்வளவு பெரிய சப்தம் போட்டாங்கன்னா அதுங்க வந்து கேட்கும், இப்ப கேட்காது. இவர் நின்று அப்படி சத்தம் போட்டாரு, சத்தம் போட்ட உடனே குறைஷிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஹாஷிம், முத்தலிப், அசது பின் கிலாப், இது போன்ற கோத்திரத்தார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கு என்ன ஆச்சு, நம்ம உடனே உதவி செய்யணும், என்னங்க உங்களுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி ஆசுபின் வாயில் என்னிடமிருந்து பொருளை பறித்து சென்று விட்டார், எனக்கு காசும் தரல பொருளையும் தரல, என்னை அநியாயம் செஞ்சிட்டாரு. இதை கேட்ட உடனேயே இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதுக்கு நம்ம உடனடியாக ஏதேனும் ஒரு வழி கண்டாக வேண்டும், இனிமேல் யாரும் யாருக்கும் அநீதம் செய்யக்கூடாது, அதுக்கு நம்ம என்ன செய்யறது, ஒரு சங்கத்தை அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கம் ஒன்று அமைக்கின்றார்கள். இவர்களிலேயே மூத்தவராகவும் அறிவுள்ளவராகவும் சற்று செல்வந்தராகவும் ஒருவர் இருந்தார், அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஜதான் அத்தைமி. தைம் என்ற கோத்திரத்தை சார்ந்த அப்துல்லாஹ் இப்னு ஜதானுடைய வீட்டில் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடி நாம் நமக்குள்ளால் ஒரு சங்கத்தை ஏற்படுத்துவோம், அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா அநீதம் செய்யப்பட்டவர்களுக்கு நீதம் கிடைக்கும் வரைக்கும் போராட வேண்டும், அநீதக்காரனிடமிருந்து நீதத்தை பெற்று அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு நாம் செலுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒன்று கூடுகின்றார்கள், அதில் பெருமளவிற்கு வாலிபர்கள் திரளுகின்றார்கள். சங்கத்துக்கு பெயர் வைக்கப்பட்டது ஹில்ஃபுல் ஃபுதூல். ஹில்ஃபுல் ஃபுதூல்னு அந்த சங்கத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டது, அந்த சங்கமும் நிறுவப்பட்டது. அந்த சங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மெம்பராக சேர்ந்தாங்க. அதனால் நன்மைக்காக வேண்டி ஏற்படுத்தப்படக்கூடிய சங்கங்களில் நீங்கள் சேரலாம்,
சுன்னத்து, சுன்னத்துங்கிற நீயத்தில் சேரலாம். ஆனால் சங்கம் எப்பமாவது பிரச்சனைக்கு ஆளாயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நல்ல மாதிரி செயல்படக்கூடிய சங்கத்தில் நீங்கள் சேரலாம். சங்கம் ஏற்படுத்துவதும் சங்கத்தை நீதத்திற்காக வேண்டி நிலைநிறுத்துவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறை. மிக நீண்ட நாளைக்கு பிறகு இஸ்லாமிய காலங்களில், இஸ்லாமிய தாவா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கது ஷஹித்து ஃபீ தாரி அப்துல்லாஹி இப்னு ஜதான் ஹில்ஃபன் மா உஹிப்பு லி பிஹி ஹுமுரு நிஅமி. நான் அப்துல்லாஹி இப்னு ஜதானுடைய வீட்டிலே சங்கம் அமைக்கப்படும் பொழுது நானும் மெம்பராக சேர்ந்திருந்தேன். சிவப்பு ஒட்டகங்கள் எனக்கு பரிசாக தரப்படுவதை விட அந்த சங்கத்திலே சேர்ந்து நீதத்திற்காக போரிடுவது எனக்கு மிகவும் விருப்பமாக இருந்தது. இஸ்லாத்திற்கு வந்தபோதும், இஸ்லாம் நமக்கு வந்துவிட்ட போதும், அப்படிப்பட்ட சங்கங்களுக்கு இப்போது என்னை அழைக்கப்பட்டாலும் நான் போய் சேருவேன். ஏன்னா அது நன்மைக்காக வேண்டி அமைக்கப்பட்ட சங்கம், எனவே நான் அதில் போய் சேருவேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அந்த சங்கம் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சங்கம் கலைக்கப்பட்டுடுச்சு, சங்கத்தை கலைச்சிட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது, இது ஒரு 15 வயதிலிருந்து 20 வயதிற்கு இடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாலிப பருவம் ஆரம்பிக்கிறது. டீனேஜ் கடந்து வாலிப பருவமும் அவர்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஏதாவது தொழில் செய்தாகணும்ல, வெட்டியாக உட்கார்ந்துருக்க முடியாது. இப்போ உள்ள வாலிபர்கள்லாம் சுற்றுறதுக்கு காரணம் என்னன்னா வெட்டி போயிலுங்க பூரா. வாப்பை சம்பாதிக்கிறது, அத்தா சம்பாதிக்கிறத எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறவனை பூரா கிறுக்கனாகிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. ரமலானுடைய காலங்கள் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பைக் ரேஸு, ஏதாவது சண்டை போட்டு அத்தா அம்மாட்ட ரொம்ப பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த மாதிரி பைக்கை வாங்கிடுறது, ரோட்டில் பூரா ரேஸ் அடிக்கிறது, யாரையாவது முட்டி மோதுறது, யாரையாவது மூத்தாக்குறது, ராத்திரி பூரா சுற்றுறது, ஹோட்டல்களில் திங்கிறது, இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வெட்டி வெட்டித்தனமாக சுற்றுறதுக்குள்ள அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாலிபம் வரும் பொழுதே தான் உழைக்க வேண்டும், சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் துளிர்விட்டது. குடும்பத்துக்கு ஏதாவது உழைச்சி கொடுக்கணுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? சஅதுடைய கிளையார்களின், சஅத் என்ற குடும்பத்தார்களின் ஆட்டு மந்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூலிக்கு மேய்த்தார்கள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் மக்காவாசிகளினுடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்தேன், அதற்கு பதிலாக அவர்கள் எனக்கு சில நேரங்களில் காசு பணங்கள் தருவார்கள், சில நேரங்களில் தானியங்கள் தருவார்கள். கூலிக்கு வேலை பார்த்துருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபில் வருது. அப்போ கூலிக்கு வேலை பார்ப்பதும் நம்முடைய உடல் உழைப்பை கொடுப்பதும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சீரிய நடைமுறையின் சுன்னத்தில் ஒன்றாகும். அதற்கு முன்னால் இருந்த நபிமார்களும் கைத்தொழிலையும் கூலி தொழிலையும் செய்து வந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு யூதருடைய தோட்டத்தில் தண்ணீர் இறைத்து கொடுத்து அன்றாடம் கிடைக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய குடும்ப செலவிற்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூலி தொழிலாளி தான் அலியே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாங்கள் சம்பாத்தியத்திற்காக வேண்டி முதன் முதலாக செய்த வேலை ஆடு மேய்த்தது. இரண்டாவது, ஒரு நல்ல கூட்டாளி ஒருத்தர் கிடைச்சார், சாயிப் இப்னு அபு சாயிப் அல் மஹ்சூமி. மஹ்சூம் கிளையை சார்ந்த சாயிப் இப்னு அபு சாயிப் என்ற ஒரு நபர் கிடைத்தார். இவர் கொஞ்சம் செல்வந்தர், கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீதி நேர்மையையும் அல் அமீன் என்ற நன்னம்பிக்கை தனத்தையும் பார்த்து, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு பங்கு சேர்ந்து வியாபாரம் செய்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரோடு சேர்ந்து வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள்.
கொஞ்ச நாள் ஆக 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 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபார நுணுக்கங்களும் கைவரப்பட்டது, வியாபாரமும் நல்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை நம்பிக்கையான தொழில் நண்பர் என்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்களாம். ஆனால் சாயிப் இப்னு அபு சாயிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஏகத்துவத்தை ஏற்கல. பின்னால ஃபத்ஹ மக்காவுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது, மக்காவிற்கு வரும் பொழுது இந்த சாயிப் இப்னு அபு சாயிப் வர்றார். எல்லாரும் வந்தாங்க, அதுல சாயிப் இப்னு அபி சாயிப்பும் வரும் பொழுது நபி அவர்கள் எழுந்து சென்று, என் தொழில் நண்பரே நீங்கள் வாருங்கள் என்று வெல்கம் பண்ணி வரவேற்று தனக்கு பக்கத்திலே அமர வைத்து அவருக்கு இஸ்லாத்தை போதித்தார். அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஒரு நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது. மதீனா பூரா பேராய் போச்சு. முஹம்மதினுடைய வியாபாரத்தை பற்றியும், முஹம்மதினுடைய வியாபாரத்தின் நுணுக்கங்களை பற்றியும், அவருடைய நம்பிக்கையை பற்றியும், அவரிடத்தில் எது கொடுத்தாலும் அதற்கு சிறப்பு இருக்கும் என்பதை பற்றியும் ஒரு பெரிய பேராயிடுச்சு. மதீனாவில் ஒரு பெண்மணி இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும், ஹதீஜா அவர்கள். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, ஒரு பெரிய வியாபார ஸ்தலம் அவர்களுக்கு இருந்தது. இவர்களுடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா, இவர்களுடைய வியாபாரம் மக்கா மக்களினுடைய வியாபாரம் ஷேர் போட்டு வியாபாரம் செய்யும். எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் காசு கொடுப்பாங்க, அவர் போய் வியாபாரம் செய்வார். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா, இவர்களே மிகப்பெரிய செல்வச்சி மாட்டி, அதனால இவங்களே முதல் போட்டுருவாங்க. யாராவது ஒரு நபரை வியாபாரத்திற்காக வேண்டி நியமிப்பார்கள், இந்த பொருளை இவர் கொண்டு போய் சிறிய பிரதேசத்திற்கோ யமனுக்கோ கொண்டு போய் வியாபாரம் செய்து விட்டு வர வேண்டும். அந்த வியாபாரத்தில் உள்ள லாபத்தை, அதில் உள்ள ஒரு பங்கை யார் பொறுப்பெடுத்து கொண்டு சென்றாரோ அவருக்கு கொடுப்பாங்க. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதினுடைய இந்த வியாபார நுணுக்கம் அவருக்கு தெரிகிறது. ஏன் ஒரு நாள் இவரை தலைவராக போட்டு நம்முடைய வியாபார கூட்டத்தை அனுப்புவோம் அப்படின்னு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சிந்தனை வருகிறது. உடனே என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்கிறாங்க, என்ன என்னோடு நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு தயாரா? தாராளமா செய்யலாம. அப்போ ஒரு பெரிய வியாபார கூட்டம், இந்த வியாபார கூட்டத்திற்கு நபி அவர்களை தலைவராக நியமிக்கின்றார்கள். அந்த நேரத்திலேயே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய மதிநுட்பத்தை பாருங்க, மைசரா என்ற தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அடிமையையும் அந்த வியாபார கூட்டத்திலே உள்ளே போக சொல்லி, இவர் எப்படி வியாபாரம் செய்கின்றார், என்னென்ன மாதிரி யுக்திகளை கையாளுகின்றார், இவருக்கு என்ன உதவிகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத நீ கூட இருந்து பார்த்துட்டு வா அப்படின்னு ஒரு ஸ்பையை போட்டு அனுப்புறாங்க. இவர் தன்னை உளவு பார்க்கின்றார் என்ற செய்தி நபி அவர்களுக்கு தெரியாது. மைசரா கூடவே வர வியாபாரத்தோட போறாரு, சிறிய பிரதேசத்துக்கு போறாங்க, வியாபாரம் சும்மா அமோகமா நடக்குது. அல்லாஹ் நாடி இருந்தான், ஒன்றுக்கு பல மடங்கு லாபம், ஒரே தடவை தான் வியாபாரம். திரும்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து லாப கணக்கை காட்டின உடனே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெய்சில் இருந்து போய்விட்டார். என்ன லாபம்? மைசராவிடத்திலே கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இங்க நடந்ததே வேற. அவர் வியாபாரம் செய்யறாரா வியாபாரம் செய்யலையானே தெரியல. போன உடனே பொருள்லாம் பஞ்சா பறந்துருச்சு. இவர் என்ன விலை சொன்னாலும் அந்த விலைக்கு வாங்கிட்டு போறதுக்கு ஆள் ரெடியா இருக்கிறாங்க. எத்தனை மடங்கு விலை வச்சாலும் கூட யாரும் மறுக்கிற மாதிரி இல்லை. இவர் மீது மக்கள் அவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய வியாபாரமாக எனக்கு தெரியவில்லை, இது ஏதோ ஒரு பெரிய அல்லாஹ்வினுடைய அருள் பெற்று நடக்கின்ற ஒரு வியாபாரமாக எனக்கு தெரிகிறது. ஆள் ரொம்ப விசேஷமான ஆள் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. சொன்னதிலிருந்தே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம என்ன செய்யணும், முஹம்மதை மனம் முடிச்சிடணும். தன்னுடைய தோழி ஒருவர் இருந்தார், நஃபீசா, நஃபீசா பின்த் முனப்பா. இவரிடத்தில் சொன்னார், தோழி நீ போய் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நேர போய்
இந்த மாதிரி ஹதீஜா உங்களை மனமுடிப்பதற்காக வேண்டி ஆசை கொள்கின்றார்கள், எப்படி மனமுடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. வயசு என்ன, யாருக்குன்னு கேட்குறீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு 25, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. ஒரு 40 வயது அப்படிங்கும் பொழுது பெண்களிலே அது ரொம்ப மூத்த வயது தான். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வனப்பு மிகுந்தவர்களாகவும் செல்வத்தனமுடையவர்களாகவும் வசதிக்கேற்ற அவர்களுடைய உடல் கட்டழகும் இருந்தது. சாதாரணமா இல்லை அவங்க. அதுபோன்று மக்காவிலே யாரும் அழகு பெற்றவர்களும் வாய்மை உள்ளவர்களும் வனப்புள்ளவர்களும் யாரும் கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் நன்றாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்யாணத்துக்காக வேண்டி தூது கொடுக்குறாங்க. தோழி போய் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சொல்ல உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, நான் அதை சொல்ல முடியாது, என்னுடைய குடும்பத்தவர்களோடு நான் கலந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்றேன். தோழி அங்கே போனவங்க திரும்பி வரல, அங்கேயே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு என்ற சொல்லுங்க. ஒரு கவிஞர் எழுதுவார், தூதனை சென்ற தோழி துரிதமாய் வரமாட்டாளா, காதலின் நல்ல செய்தி காதினில் தரமாட்டாளா, இருப்பாரா அவர்தான் வேற எங்கேனும் சென்றிருப்பாரோ, வெறுப்பாரோ அவர்கள் வீட்டில் திருமண பெண்ணை எண்ணி, வதுவையை வரவேற்பாரோ வஞ்சியை வஞ்சிப்பாரோ, மலையையும் விற்பார் அந்த மனதையா விலைக்கு விற்பார். அவங்களுடைய உள்ளம் பாடாபடுது, தோழி நல்ல செய்தியை கொண்டு வருவாளோ அல்லது மாட்டேன்னு சொல்லிடுவாரோ, அவர் வீட்டில் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ, என்ன நடக்குதோ தெரியலையே. இப்போ மாதிரி செல்போன்லாம் கிடையாது, டக்குன்னு அங்கேருந்தே அடிச்சிடலாம். அதனால திரும்பி வந்து செய்தி சொன்னாதான் தெரியும். போய் திரும்பி வந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் சகோதரர்கள், தன்னுடைய தந்தையின் பெரியத்தாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் போய் செய்தியை சொல்கிறாங்க. எல்லாரும் ஓகே பண்ணிடுறாங்க. கரும்பு தின்ன கூலியாக வேணும், இருக்கிறதுலே செல்வச்சி மாட்டி வேற. ஆனால் வயது தான் முன்ன பின்ன. சரி, இருந்தாலும் அவர்களே விருப்பப்படும் பொழுது நம்முடைய பிள்ளைக்கு அவங்கள திருமணம் முடித்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நேரம் வந்தாங்க. ஷாமிலிருந்து திரும்பிய 3வது மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம். உங்களுக்கு திருமணம் செய்த இந்த தகவல்கள் எல்லாம் தெரிந்திருக்கும். ஆனால் எப்படி திருமணம் நடந்தது, அரபுகளிடத்திலே எத்தனை முறையில் திருமணம் இருந்தது என்பதாக நான் உங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கேனா? எத்தனை முறை இருந்துச்சு? 4 முறையில் திருமணம் நடந்தது. அதில் ஒரு முறை என்ன, மகர் கொடுத்து, 1வது முறை மகர் கொடுத்து மனம் முடிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார். மகர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, 40 மாடுகள் கொடுத்தாங்க. என்னடா இது, மாட்டுக்கு வந்த சோதனை. எங்க போய் எங்க வந்தாலும் மாடு விட மாட்டேங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராக கொடுத்தது இதுதான் கொடுத்தாங்க, மாட்டை தான் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது, இந்த புயல்களோட பெரிய அக்க போரா இருக்கு. நம்மளையும் மாடு விட மாட்டேங்குது, அவங்களையும் மாடு விட மாட்டேங்குது. 40 மாடல், 20 மாடுகள், 20 மாடுகளை பெருமானார் செல்ல அது மாற்றிக்கிடுங்க, 20 மாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகராக கொடுத்தார்கள். எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் விருந்து போடப்பட்டது. நல்ல முறையிலே திருமணம் நடந்தது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை வேறு யாரையும் மனமுடிக்கவில்லை. யாரோட தான் வாழ்ந்தாங்க? ஹதீஜா அம்மையாரோடு தான் வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த எல்லா குழந்தைகளும் இப்ராஹிமை தவிர ஹதீஜா அம்மையாருக்குத்தான் பிறந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நேரத்தில் ரொம்ப சடைஞ்சிக்கிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா, அந்த கிழவி என்ன விட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா உனக்கு என்ன தெரியும் ஹதீஜாவை பற்றி, எனக்கு துன்பமான நேரங்களிலெல்லாம் கை கொடுத்தவர் அவர் தான்,
அல்லாஹ் அவருக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பொருத்தத்தை கொடுத்தான் அப்படின்னா, அவரை தவிர யாரிடத்திலும் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை. மாரியத்துல் கிபித்தியா என்பவரிடமிருந்து இப்ராஹிம் என்பவர் பிறந்தார், அவரும் இறந்துட்டாரு, அதுவும் அடிமை பெண். அவங்க வேறு எந்த மனைவியிடமிருந்தும் குழந்தை கிடையாது. முதலாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். அவருடைய பெயர் காசிம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு பெயர் அபுல் காசிம், காசிமின் தந்தை. அடுத்து பிறந்தவர்கள் பெண்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள் தெரியுமா? அபூ ஜஹலுடைய மகனுக்கு. அபூ ஜஹலுடைய மகனுக்கு தான் யார் மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இப்படி நுபுவத்து வரும்னு. நுபுவத்து வந்தா இவன் ஒரு பெரிய கொடிய எதிரியாக மாறுவான் என்பதும் தெரியாது. நுபுவத்து வந்ததற்கு பிறகும் அபுல் ஆஸ் அவருடைய பெயர். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் இஸ்லாத்திற்கு வரவும் இல்லை. இஸ்லாத்திற்கு வராதது மட்டுமல்ல, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கொடுமைப்படுத்தி மதீனாவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேருவதற்கு தடையாகவும் இருந்தார். இன்ஷா அல்லாஹ் அவைகள் எல்லாம் பின்னால் வரும். அடுத்து ஒரு மகள், அவங்களுடைய பேர் ருக்கையா. அவங்க பேர் என்ன? ருக்கையா. இவர்களுடைய கணவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு பின்னால தெரியும் இன்ஷா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வந்ததற்கு பிறகு ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க, 6 பேர் 8 பேர். அதற்கு அடுத்த இடத்துல ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்துருவாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாவாவின் பேரில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மனமுடித்து கொடுத்து கொஞ்ச நாட்களிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆயிடுறாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இன்னொரு மகளார் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுக்கு மனம் முடிச்சு கொடுத்தாங்க. அதனால தான் அவர்கள் அவர்களுடைய 2 பிள்ளைகளையும் மனமுடித்திருந்தது யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளினுடைய குழப்பவாதிகளினுடைய மிகப்பெரிய சதி வலையில் விழுந்து அவர்கள் விழ வைக்கப்பட்டு கடைசியில் எதிரிகளால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரொம்ப பெரிய ஒரு வரலாற்று சோகமான நிகழ்வு. அவர்களை ஜன்னத்துல் பக்கீவிற்கு எடுத்து செல்வதற்கு எடுத்து செல்லக்கூடிய 4 நபர்களையும் உதவிக்காக வேண்டி 2 நபர்கள், 6 பேரை தவிர யாரையுமே எதிரிகள் அனுமதிக்கவில்லை. 6 பேர் மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க. ஜனாசாவை எடுத்து செல்வதற்காக வேண்டியுள்ள பிரத்யேகமான பெட்டியையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டு கதவு உடைக்கப்பட்டு அந்த கதவின் மீது ஜனாசா எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டது. சொர்க்கத்தின் பூங்கா என்று சொல்லப்படக்கூடிய ஜன்னத்துல் பக்கீவிலே அடக்குவதற்காக வேண்டி கூட அவர்கள் அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு ஜன்னத்துல் பக்கீவிற்கு வெளியே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா அடக்கப்பட்டது. இன்னைக்கு அது எல்லாமே ஜன்னத்துல் பக்கீக்குள்ளால வந்துருச்சு. அது ஒரு வரலாற்று சோகம், அது ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றது. ஹை, அடுத்து கடைசி மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தார்? அது எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 4 பெண்மக்கள். இதை தவிர காசிம் என்ற ஒரு ஆண் மகன் முதல்ல, அதை தவிர இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் பிள்ளை இருந்தார். இவருக்கு தையீப் என்பதாகவும் பெயரிடப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு ஆண் பிள்ளை இருந்தது, அப்துல்லா. இந்த ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் பிறந்து ரொம்ப சில நாட்களிலேயே அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட்டார்.
மாரியத்தில் திபெத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த அந்த இப்ராஹிம் அவங்களுடைய வீடு இன்னும் கூட அவங்களுடைய வீடு அந்த சிதிலமாக அப்படி இருக்கு. மதினாவில் ரொம்ப தெரிஞ்சவங்க போய் பார்க்கலாம். சல்மான் ஃபாக்ஸர் அவர்களுடைய தோட்டத்திற்கு பக்கத்துல தான் அவர்களுடைய வீடு மஸ்ஜித் நபவியில இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கு. அதெல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த இப்ராஹிம் இருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவர் ரொம்ப துவங்கிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, அங்கிருந்து ஓடி ஓடி வாராங்க. மாரியத்துல் திபெத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய கைகளிலே வைத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய மூச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஒழுகுது. கொஞ்சம் குளிர் ஆட ஆரம்பிச்சாங்க. பக்கத்தில் உமர் இல்லாமல் அவர்கள் நின்று கேட்டாங்க, யார் சூழல்லா இறந்ததற்காக வேண்டி நீங்கள் அழக்கூடாத, எப்படி அழுகிறீங்களே கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனதில் இன்னைக்கு இரக்கம் இல்லையா, பாசம் அழுகையாக வெளிப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இத்தனை பெண்மக்களும் நபி அவர்களுடைய காலத்திலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மீது எல்லாருமே இறந்தார். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மீது எத்தனை பேர், என்னென்ன பேரு? முதல்ல ஜைனப். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இறப்பு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, ஹிஜ்ரத்தினுடைய பாடத்தில் வரும், ஹிஜ்ரத்திற்காக வேண்டி செல்லும் பொழுது ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது அபூ ஜஹல் ஒரு பெரிய ஈட்டியை வச்சு அவங்களை மிரட்டணும். அவங்க அந்த நேரத்தில் கருவுட்டு இருந்தாங்க, கர்ப்பத்தில் இருந்தாங்க, வயிற்றில் குத்திடுவேன். கர்ப்பத்தை கிழிப்பது அன்றைக்கே பாசிசங்களினுடைய செயலாக அப்படி மிரட்டின உடனே சேன பகுதியாக அவர்கள் ரொம்ப பயந்து ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு மதீனாவிற்கு வந்து அதே நிலையில் அவர்கள் உட்காந்தாங்க. தன்னுடைய மகளுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இது ஆம் ஹுக்கும் சொல்லுவாங்க, பொது சட்டம் அல்ல. அந்த மாதிரி இருந்துட்டு அது வேற பிரச்சனை. இதையே சொல்லி பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி சரியான 6வது மாதத்தில் இறந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மூச்சு நிற்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்னால பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழைச்சார். அழைச்சு வலது காதல சில செய்தி சொன்னாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள். இடது காதல சில செய்திகள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் சிரித்தார்கள். எல்லாம் முடிந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், பாத்திமாவே ஒரு நேரத்தில் நீ சிரித்தாய், ஒரு நேரத்தில் நீ அழுதாயே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடத்திலே சொன்னார்கள், நான் இன்னும் சற்று நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே சென்று விடுவேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் எனக்கு அழுகை வந்தது. திரும்ப அடுத்த காதை கொடுத்து கேட்கும் பொழுது சொன்னார்கள், எனக்கு அடுத்து என்னை சந்திப்பதில் உலகத்தார்களில் முதன் முதலாக நீதான் வருவாய் என்று சொன்னார்கள். அதை கேட்டு நான் மகிழ்ந்தேன் என்று சொன்னார். இதற்கு பிறகு அலிரதி அல்லாஹு அவர்கள் வேறு திருமணங்கள் முடித்தார்கள். அந்த திருமணத்தின் மூலமாக வேறு பல குழந்தைகள் பெற்றது பிறந்தது. பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் சையீது வம்சம் என்று கூறப்படும். சையீது வம்சம் இங்க நிறைய பேர் செய்து செய்து சொல்லிட்டு சும்மா உட்டாளி போட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிடையாது. அந்த செய்த வம்சங்கள் அரபு நாட்டிலே இருக்கின்றார்கள். அவங்க அந்த மாதிரி பீதிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. இவங்க செய்த வம்சம் செய்த வம்சம் சொல்லி உட்கார்ந்து சோம்பேறித்தனமா சாப்பாடு தீக்கிறதே இருக்காங்க. இது நிறைய பேஸ்புக் வாட்ஸ்அப் இதுல வேற தட்டி விட்டு அவங்க புக்கிறது தான் வம்சம். ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம்னா இவங்க எப்படிப்பட்ட நிலையில் உள்ளது சாதாரணமா சொல்ல முடியுமா? இவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை காலம் உள்ளது. குர்ஆன் படைக்கப்பட்டது அல்ல, அல்லாஹ்வினுடைய வேதம் என்று சொன்னதன் காரணமாக அவர்கள் கடுமையான சித்திரவதை காணப்பட்டார்கள். முதுகன் தண்டிலே அவர்களுக்கு செத்த ஒரு இறைச்சி துண்டை உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள். அந்த இறைச்சி துண்டு மேலே ஏற ஏற அகமது அம்பு ரஹமத்துல்லாஹிக்கு வலி அதிகமாகி துடிதுடிக்க ஆரம்பித்தார். பாடத்தில் வீல் வீல் கதறுவாங்க. அந்த கட்டணமே அதிரும். கடைசியில் அது செத்த மாமிச துண்டு உள்ளே இருக்கின்றது என்ற செய்தி மூசா தபீப் என்ற டாக்டருக்கு தெரிஞ்சு ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு அந்த துண்டை வெளியில் எடுக்கிறார். செய்தவர்கள் யார் அப்படின்னா, அந்த நேரத்தில் இருந்து அப்பாசியாக்களுடைய ஆட்சியாளர் கலீஃபா மன்சூர் அவர் அந்த வேலையை செய்தார். ஜெயில வச்சு செஞ்சார். அகமது அம்பர் ரஹமத்துல்லா அவர்களுடைய வயிற்றிலே ஒரு தலையணையை வைத்து அவங்களுடைய முதுகு அப்படியே வளர்ச்சார். ஆபரேஷனுக்காக அனஸ்தீசியாலாம் கொடுக்க முடியாது. முதுகன் தண்டிலே கரெக்டா அந்த இடம் எந்த எந்த கட்டத்தில் முதுகன் தண்டினுடைய அந்த ஏழுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு கட்டம் இருக்கும் பிணைப்பு ஸ்பைனல் கார்டு, அதில் உள்ள அந்த ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு எலும்பு அந்த கோர்வை கோர்வையாக மேலே ஏறுதல் ஒரு இடத்துல போய் நிற்கிது. அந்த இடத்துல கை வச்சு அடைத்து இதை கண்டுபிடிச்சிட்டார். முதுகெலும்பை அறுக்க வேண்டும் என்றால் அது எவ்வளோ வலி இருக்கும் அனசிசியாக கொடுக்க முடியாது. முதுகெலும்பு அறுத்து அதிலிருந்து அந்த சதத்துண்டை வெளியே எடுத்தார் மூசா தபி. அப்படி எடுக்கும் பொழுது யாரெல்லாம் அப்பாசியாக்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு வாச்சியார். யாரு? அகமது ரஹமத்துல்லாஹ். மூசா தபி டாக்டரை கேட்கிறார். இமாம் அவர்களே, என்ன இந்த ஆச்சரியம்? உங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்னல்கள் செய்து இவ்வளவு கொடுமை இழைத்தவர்களுக்கு நீங்க துவா செய்றீங்களே. அப்பாசியாக பெருமான சந்ததாவுடைய முஸ்லிம் அவர்களுடைய சச்சா பிரியந்த மக்கள், அவங்களுடைய குடும்பம், அவங்க குடும்பம் சமுதாய சகோதரர்களுடைய குடும்பம். அகமது நம்பர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த நேரத்தில் பதில் சொன்னார்கள், நாளை வறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரோடு சண்டையிடுவதற்கு நான் விரும்பவில்லை. அவங்க எனக்கு எதிரில் வர்றது எனக்கு புரியவில்லை. அவர்கள் எனக்கு எதிரில் வந்தால் நான் அழுந்து கொள்வது
இவர்களுடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து மொத்தம் எத்தனை பேர்?
இந்த 12 பேருடைய குடும்பம் என்று பாருங்க, வாழையடி வாழையாக யூத பரம்பரை. யூதர்களுக்கு தான் பனு இஸ்ராயில் அப்படிங்கிறது பேரு. அது பனு இஸ்ராயில் அரபியில சொல்லுவாங்க, பனு இஸ்ரவேல் பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இஸ்மவேலர்கள் அப்படின்னு பைபிள்ல, இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பைபிள்ல, இவர்கள் தான் யூத சமுதாயம். இன்னைக்கு பைபிள் முகத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க அடுத்து நோன்பின் போது வாந்தி எடுத்தால் நோன்பை விட்டுவிட வேண்டுமா அல்லது நோன்பை தொடரலாம்? உடல்நிலை சரியில்லாததுனால் வாந்தி வந்து கேள்வியை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்லக்கூடிய பதில கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா கேள்விக்கு தகுந்தவாறு பதில்கள் மாறும். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நோன்பின் போது உடல்நிலை சரியில்லாததுனால வாந்தி வந்துருச்சு. அதனால நோன்பு முடியுமா அப்படின்னா நோம்பு முடியாது. வாந்தி வந்ததுனால இது முடியாது, நோன்பு முடியாது. ஆனால் வாந்தி வந்ததுல இருந்து கொஞ்சோடு உள்ள போயிடுச்சுன்னு வாந்தி வந்துருச்சு. வாந்தி வந்தது நல்லா என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. எடுத்து நல்லா கொப்புளிச்சு சுத்தமா அதை வெளியாக்கு. அதுல ஒரு சின்ன துண்டு உள்ள போயிடுச்சு, நோன்பு வந்ததோட இருந்துச்சுன்னா பிரச்சனை. அடுத்து எளிய முறையில் திருமணம் நடப்பதில்லை, எளிமையான திருமணத்தை நடத்தலாம். நல்லதுதான், நம்மளுக்கு ஆசையா தான் இருக்கு. எளிய முறையில் திருமணத்தை நடத்துறது இல்லையா? இன்ஷால்லாம் மக்கா பள்ளிக்கு அப்படி போச்சுங்க. மக்கா பள்ளி ஒரு முன்னுதாரணமாக வச்சு திருமணங்களை மஸ்ஜிதுகளில் நடத்தி பக்கத்திலேயே வலிமா விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சு திருமணங்கள் எல்லாத்தையும் லேசாக்கி முஸ்லிம்களுடைய திருமணத்திற்கு 40 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா 1 கோடி 3 கோடி வரைக்கும் அது இந்த பக்கம் இருக்கிறவங்க கூட
உங்களுடைய முடிவுகளிலே கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாரும் கொஞ்சம்